ஏமா ஜெனி, என்ன ஆச்சு, அழுதுட்டு இருக்கற? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், பாலனேஷன் மன்னிக்க மாட்டார். அப்படி என்னமா தப்பு பண்ண? இல்ல, எனக்கு தெரியும் பாலனேஷன் மன்னிக்க மாட்டாரு. ஏன், என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு. அது வந்து அன்னைக்கு சண்டே கிளாஸ்ல அடுத்த மாசம் கிறிஸ்மஸ் வருதுல, நீங்க என்ன பண்ண போறீங்க? புது துணி டீச்சர், கிஃப்ட் டீச்சர், குக்கிங் டீச்சர், கிறிஸ்மஸ் தாத்தா டீச்சர், பிரியாணி டீச்சர், எல்லாம் ஓகே தான். உங்களுக்காக எனக்காகவும் தன்னையே பரிசா கொடுத்தாரு மாலனேசு. அவருக்கு பரிசு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? சரி சரி, பாலனேச சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன், அதை பண்ணுவீங்களா? இன்னிலிருந்து அம்மா கொடுக்கக்கூடிய காசை உண்டியில சேர்த்து வச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாலனேசுக்கு நீங்க அதை பரிசா கொண்டு கொடுப்பீங்களா? சரிம்மா, ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகல, எல்லாரும் எந்திரிங்க. போலாமா? நிறைய வேணுமா? காசு பாலனேசுக்கு இல்ல உங்களுக்கு? அம்மா, சரி ஓகே, அம்மா உனக்கு நிறைய பாக்கெட் பண்ணி கொடுக்கறேன். அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆ சரிம்மா, பாத்து போயிட்டு வா. Thank you.
இதுதான் நடந்துச்சா? இதுக்குத்தான் இப்படி எழுதிட்டு இருக்கியா? அம்மா ஃபாதர் பாலகிருஷ்ணன் மன்னிக்க மாட்டார்ல, அவருக்கு நான் கிஃப்ட் கொடுக்கல. ஐயோ ஜெனி, நீதான் பாலன் இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட இயேசுகிட்டே கொடுத்துட்டியே. அப்படி அது எப்படி? பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது? மத்தேயு 25:40 மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அதாவது ஏழை எளியவர்கள், இல்லாதவங்க, முடியாதவங்க, இயலாதவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே பாலன் இயேசுக்கு செய்ததா இருக்கும். மன்னிக்கவே தேவையில்லை. அவர் இப்ப ஒன்னும் உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாரு. கண்டிப்பா. மேரி கிறிஸ்துமஸ். ஹேப்பி கிறிஸ்துமஸ் ஃபாதர்.